वेदांत देशीय यतीन्द्र कटाक्ष लब्ध त्रय्यंत सार मणवद्य गुणं बुदाग्र्यं नारायणाद्य तुर्य कृपाभिषिक्तं श्रीरंगनाथ यति शेखर माश्रयामः। नमस्सभाये, இன்றைய தினம் ரகுவம்சத்தினுடைய 25வது வகுப்பு இருந்தது. இன்றைய தினம் 46 மற்றும் 47வது ஸ்லோகங்களை நம்ம பார்க்க இருக்கோம். இதற்கு முன்னாடி வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 45 வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த 45வது ஸ்லோகம் என்ன பார்த்தோம்? ஐயம் கவீனமாதாய கோஷ விருத்தான் உபஸ்திதான நாமதேயானி பிரச்சந்தோ வன்யானாம் மார்க்கசாக்கினாம் அப்படிங்கிறது 45வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல மகாகவி காளிதாசன் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா, அந்த ராஜா வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்கான். அப்படி போகக்கூடிய மார்க்கத்துல சில கிராமங்கள் இருக்குன்னு சொன்னோம். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் அந்த அரசன் வரா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு வயதான முதிர்ந்த அந்த இடையர்கள் என்ன பண்றா, அரசனை வெறும் கையோட பார்க்க கூடாது, அது தகுதி இல்லை அப்படிங்கிறத மனசுல கொண்டு மரியாதையினுடைய அடையாளமா என்ன பண்றா, புதியதாக இருக்கக்கூடிய வெண்ணெய் அதை கொண்டு போயிட்டு அந்த ராஜா கிட்ட கொடுத்துட்டு பார்க்கறான். மேலும் திலீபன் என்ன பண்றான், வழியில் உள்ள மரங்களுடைய பெயர்களை அப்படியே முறையா கேட்டுட்டே அவர்களோட சம்பாஷணம் பண்ணிட்டு அவர்களை கௌரவித்தான். அப்படி அந்த கௌரவிச்சுட்டு அப்படியே இருவரும் சென்றனர் அப்படிங்கிற மாதிரி அந்த 45வது ஸ்லோகம் அமைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்க போறது 46வது ஸ்லோகம். என்ன அந்த 46வது ஸ்லோகம் அப்படின்னாக்கா பார்க்கலாம். ஒரே நிமிஷம் பாருங்க. ஸ்லோகம் நம்பர் 46. சம்பிரதி பிரபாசே சுதக்ஷிணா திலீபயோ சோபாம் வர்ணயதி. சோபாம்னா என்ன, பியூட்டி, அவளுடைய அழகு எப்படி இருந்தது அப்படிங்கிறத வர்ணிக்க யாரு, மகாகவி காளிதாசன். யாருடைய சோபாம் வர்ணயதி, சுதக்ஷிணா திலீபயோ அவர்களுடைய சோபாம், அந்த பியூட்டி இருக்கு இல்லையா, அத வர்ணிக்கிறாங்க. எப்படி, காப்பியபிக்யா தயோராசீத் விரஜதோஹோ சுத்த வேஷயோஹோ ஹிம நிர்முக்தயோர் யோகே சித்ரா சந்திர மசூரிவ. 46வது ஸ்லோகம் என்ன, காப்பியபிக்யா தயோராசீத் விரஜதோஹோ சுத்த வேஷயோஹோ ஹிம நிர்முக்தயோர் யோகே சித்ரா சந்திர மசூரிவ. சித்ரா சந்திர மசூரிவ அப்படிங்கிறது 46வது ஸ்லோகமாக இருந்தது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன சொல்ல வர்றார் மகாகவி காளிதாசன் அப்படின்னாக்கா, திலீபனும் சுதக்ஷினாவும் எப்படி இருக்கானாக்கா தூய உடைய அணிஞ்சுட்டு இருக்காங்க. மேலும் நிறைய அணிகலன்களையும் அணிஞ்சுட்டு இருக்கான். அவ எப்படி இருக்கான், தூய்மையான ஆடைகளையும் ஆபரணங்களையும் அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றான். அப்படி அணிந்திருக்கக்கூடிய அவர்கள் இருவர்களை இப்படி சேர்ந்து போறா இல்லையா, சேர்ந்துதானே அந்த ரத்தத்துல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி செல்லும் பொழுது அவர்கள் எப்படி இருக்காருனாக்கா, ஒரு 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 விதமான அழகை பெற்று விளங்குகிறார்கள். அவ பாக்குறதுக்கே ரம்யமா இருக்கா, பியூட்டியா பியூட்டிஃபுல்லா இருக்கா. எதை போல ஒரு ரம்யமா அழகா காணப்படுறா அப்படின்னாக்கா, இப்போ பனிக்காலம் நீங்கிட்டுன்னு வச்சிங்களேன், வசந்த காலம் அப்படிங்கிறது வரும் இல்லையா, வசந்த பனிக்காலம் போயிட்டு என்ன வரும், வசந்த காலம் வரும். அப்படி அந்த வசந்த காலத்துல சித்திரை மாதத்துல சித்ரா நட்சத்திரன் கூடியிருக்கும் பூர்ண சந்திரன் ரெண்டும், இப்ப என்னன்னாக்கா நட்சத்திரமும் சந்திரனும் ரெண்டும் ஒன்னா ஒரு 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 ரதத்துல பிரயாணம் பண்ணா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இங்க கவிஞர் ஒப்பிடுற, சந்திரனுக்கு நிகராகவும் நட்சத்திரத்தோட நிகராகவும் இந்த சுதக்ஷிணா மற்றும் திலீபன அவ ரெண்டு பேரை அந்த ரெண்டோட ஒப்பிட்டு பாக்குற மகாகவி காளிதாசன் இந்த இடத்துல. அப்படி பார்க்கும்போது இப்ப என்ன ஆகுதுனாக்கா, அந்த சித்திரை நட்சத்திரம் கூடியிருக்கும் பூர்ண சந்திரன் சொல்லுவான் இல்ல, அதை வந்து ஒரு ஓமையாக இங்க
அவர்களை சோபித்து காட்டுகிறார். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லா கவா இருக்கா, அந்த சோபாம் சொன்னோம் இல்லையா, அது இருக்கு. இப்போ சுதக்ஷிணைக்கு சித்திரை நட்சத்திரமும் திலீபனுக்கு சந்திரனும் உபமானங்களாக காட்டப்படுகிறது. இந்த இடத்துல என்ன என்ன பண்ணப்படுறதுன்னாக்கா, சுதக்ஷிணைக்கு சித்திரை நட்சத்திரத்தையும் திலீபனுக்கு முழு பூர்ண சந்திரனையும் உபமானங்களாக காட்டப்படுறார் இல்லையா. அப்படி இருக்கும்போது சித்திரையும் பூர்ண சந்திரனும் சேரும் சமயம்தான் சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி இவர்கள் இருவருக்கும் இணைந்து வரக்கூடிய அந்த காட்சி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குனாக்கா சித்ரா பௌர்ணமி போல ஒரு உபமானத்தை காண்பித்து கொடுக்கிறார் யாரு, மகாகவி காளிதாசன் இல்லையா. அதுதான் எப்படி இருக்கு, இவ ரெண்டு பேர் வர்றதுனாக்கா அந்த பியூட்டி இருக்கு இல்லையா சோபாம், அந்த சோபாம் அதை கவி வர்ணிக்கிறார் இந்த அஸ்மின் ஸ்லோகே. காப்பியபித்யா தயோராசீத்து இல்லையா, விரஜதோஹோ சுத்த வேஷயோஹோ இம நிர்முக்தையோர் யோகே சித்ரா சந்திரமசூரிவ இவன போலன்னு அர்த்தம். இவன என்ன அர்த்தம், போல. அதாவது விரஜதோஹோ என்ன அர்த்தம்னாக்கா, அவ அந்த ஆசிரமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம், ஆசிரமத்தை நோக்கி போயிட்டு இருக்கா இல்லையா. அதான் விரஜதோஹோன்னு என்ன அர்த்தம்னாக்கா, ஆசிரமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அவர்கள். சுத்த வேஷயோஹோ பார்ப்பதற்கு எப்படி இருக்கனாக்கா, ரொம்ப பிரகாசமா இருக்கா, பரிசுத்தமா இருக்கா, அப்படிப்பட்ட உடையை அணிஞ்சிட்டு இருக்கான். பிரகாசமா, சுத்த வேஷயோகனா என்ன அர்த்தம், பிரகாசமா இருக்கா, பரிசுத்தமான உடையை அணிந்தவர்களாக காணப்படுகிறார்கள் இல்லையா. யாரு அப்படின்னாக்கா, தயோஹோ அவர்கள் இருவர்கள் இல்லையா. இம நிர்முக்த யோகன என்ன அர்த்தம்னாக்கா, பணியிலிருந்து விடுபட்ட, அந்த பணி அப்படிங்கிறது விலகி, அப்பதான் பணியில என்னமா எப்படி இருக்கணும்னா, பணி மூட்டமா இருக்கும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாது இல்லையா, அது அப்படியே விலகி விளக்கப்பட்ட வினிர்முக்த யோகன எனது ஈமான பணி, வினிர்முக்த யோகன விளக்கப்பட்ட இல்லையா. சித்ரா சந்திரமசோஹோ இவ இல்லையா, சித்திரை நட்சத்திரமும் சந்திரனும் இவ்விரண்டிற்கும் இருப்பது போல இல்லையா, ரெண்டும் சேர்ந்து இருப்பதை போல ஒரு காட்சி இவன போல இல்லையா. யோகே சேர்ந்திருக்கையில் இல்லையா, அந்த நட்சத்திரமும் அந்த சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது தான் யோகம்னு சொல்றது. யோகே அப்படின்னாக்கா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தருணம், காபி அந்த அது காபினா சிறந்தன்னு அர்த்தம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய என்ன இருக்கு, அபிக்யா, அபிக்யானா சோபா பியூட்டி, அபிக்யான அர்த்தம் அப்படின்னாக்கா பியூட்டி. அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த காபி சிறந்ததாக என்ன, அபிக்யா ஒரு சோபை, சோபன பியூட்டியாக ஆசீத், ஆசீத்னா இருந்தது. அவ ரெண்டு பேரும் அந்த ரத்தத்துல வந்துட்டே இருக்காங்க. அப்படி வரும்பொழுது ஒரு ஹிமம்னா பனி, பனியிலிருந்து விலகி ஒரு சந்திரனும் ஒரு நட்சத்திரனும் சேர்ந்து வரும்பொழுது காணக்கூடிய காட்சிக்கு அது எப்போ ஒரு நகர் சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காட்சி இவர்கள் இருவரும் வரும் பொழுது காணப்படுகிறது. அந்த மாதிரி இருந்தது, அவ அந்த மாதிரி ஆடைகள் அணிஞ்சின்றிருக்கா, தூய்மையான ஆடைகளை, வெண்மையான ஆடைகள் அணிஞ்சின்றிருக்கா. மேலும் அவர்களுடைய ஆபரணங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு அந்த பியூட்டி, அந்த சோபாம் இருக்கு இல்லையா, அந்த சோபைய இந்த ஸ்லோகத்தின் மூலமாக வர்ணிக்கிறார். அதுக்கு ஒரு உபமானம் தேவைப்படுது இல்லையா, எதன் கூட உபமானமா ஒப்பிடுறார் அப்படின்னாக்கா, சித்ரா நட்சத்திரத்தோட சுதக்ஷிணாவையும் அந்த பூர்ண சந்திரனோட திலீபனையும் ஒப்பிட்டு இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல இப்படி ஒரு காட்சி நம்ம கண்ணுக்கு தென்படுமோ அப்பேற்பட்ட காட்சி இந்த ரதத்தில் இவர்கள் இருவரும் வரும் பொழுது அந்த மாதிரி காணப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்தின் மூலமா வெளிப்படுத்துறார். காப்பியபித்யா தயோராசீத்து பிரஜதோகனா, அவ போகக்கூடிய மார்க்கத்தில் அர்த்தம், அவ எதை உத்தேசித்து போறா, வசிஷ்டர் ஆசிரமத்தை உத்தேசித்து போறா. அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் எப்படி இருந்தா, சுத்த வேஷயோஹோ, அதாவது தூய்மையான வெண்மையான ஆடைகளை அணிகளை அணிந்து கொண்டு வருவர்களாக இருந்தக்கூடிய அவர் எப்படி தெரியுதுனாக்கா, இம நிர்முக்தையோ அப்படின்னாக்கா அந்த பணி அப்படிங்கறது விலகி இல்லையா, யோகே யோகன சேர்றது இல்லையா, இரண்டும் சேர்றது, அந்த நட்சத்திரமும் சந்திரனும் சேரக்கூடிய ஒரு காட்சி போல. சித்ரா சந்திரமசோஹோ இவ, இவன போல ஒரு காட்சியை நம் கண் முன்னால் தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி கவியினுடைய வர்ணனை இங்க இந்த ஸ்லோகத்தின் மூலமா வெளிப்படுறது. இதுல உபமானத்தை பிரயோகம் பண்ணிருக்கார் இல்லையா. பதச்சேதா கா அபி அபிக்யா தயோஹோ ஆசீத் விரஜதோஹோ சுத்த வேஷயோஹோ ஹிம நிர்முக்தயோஹோ யோகே சித்ரா சந்திரமசோஹோ இவ
அப்படிங்கிறது பதச்சேதம். அன்வயம் என்ன இருக்கு பாருங்கோ, ஹிம நிர்முக்தயோகோ சித்ராச்சந்திரமசோகோ, அந்த பனி மூட்டத்திலிருந்து அந்த பனிகள்லாம் விலகி எப்படி தெரியும், சித்ரா நட்சத்திரமும் சந்திரம் சந்திரமான அந்த சந்திரனும் ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய யோகே இவ சேர்ந்து இருப்பதை போல, விரஜதோகோ இல்லையா அவர் வசிட்டுரைய ஆசிரமத்துக்கு போகக்கூடிய அந்த காட்சி, சுத்த வேஷயோகோ அவ எப்படி இருந்துருக்கா, வெண்மையான தூய்மையான ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்தவர்களாக இருக்கக்கூடிய, தயோகோ தயோகன யாரு அவர்கள் இருவரும், கா அபி கா அபி அப்படின்னா சிறந்த அர்த்தம், கானா சிறந்த, அபிக்யா ஆசீத்து ஒரு பியூட்டிஃபுல்லா ரொம்ப சிறந்த பியூட்டிஃபுல்லா இப்படி ஒரு காட்சி நம்மளால பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட காட்சியாக அவர்கள் இருவரும் வருவது எப்படி இருந்தது, ஆசீத் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அன்பையா பிரதிபதார்த்தா பாருங்கோ, பிரதிபதார்த்தா ஹிம நிர்முக்தயோகோ துஷாரேன தெக்தயோகோ, அதாவது அந்த பனி துஷார்ன பனி, அந்த பனியினால அப்படியே விளக்கப்பட்ட தெக்தயோகன அல்லது விடப்பட்ட இல்லையா, சித்ரா சந்திரமசோகோ சித்ரா நட்சத்திரஸ்ய சந்திரஸ்ய ச, சித்திரை நட்சத்திரமும் சந்திரனும் இரண்டும் யோகே யோகேனா சங்கதௌ ஒன்று இணைவது போல, இவ யதா ததா விரஜதோஹோ விரஜதோனோ கச்சதோஹோ சென்று கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் இருவர்களும், அதனால சுத்த வேஷயோஹோ சுப்ரவேஷயோஹோ என்னத்துனாக்கா அவருடைய ஆடைகளும் ஆபரணங்களும் எப்படி இருந்தது, தூய்மையாக காணப்பட்டது. தயோஹோ தயோகன யாரு சுதக்ஷிணா திலீபயோஹோ கா அனிர்வச்சனீயா காச்சீத்து, அதாவது சொல்லவே முடியாது அப்படின்னா அர்த்தம் சிறந்ததுன்னு அர்த்தம் இல்லையா, ஒண்டர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். அபிச்ச மேலும் அபிக்யா அபிக்யான சோபா சோபான பியூட்டி ஆசீத் அபூத் இருந்தது அல்லது காணப்பட்டது. சரி பாவார்த்தா யதா சிசிரஸ்ய அனந்தரம் சைத்ரஸ்ய பூர்ணிமாயாம் இல்லையா, இந்த பனிகாலம் அப்படிங்கிறது அதான் சிசிரஸ்யனா பனிகாலம் முடிஞ்சு, அனந்தரனா பிறகு ஆஃப்டர், சைத்ரஸ்ய பூர்ணிமாயாம் இந்த சித்திரையில பூர்ணிமாயாம் பூர்ணிமான பௌர்ணமி சித்ரா பூர்ண சந்திரயோகோ, அதனோட இந்த சித்ரா சித்ரான்னு சொல்லக்கூடிய நட்சத்திரமும் பூர்ண சந்திரயோகோ அது பௌர்ணமியும் யோகே இணைந்தார் சதி இணைந்திருக்கிற தருணத்தில் அலௌகிகி சோபா, அதாவது அந்த அதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான அல்லது சிறந்த ஒரு சோபா இருக்கும் இல்லையா, அதுதான் பவதி காணப்படுகிறது. எப்படி காணப்படுமோ ததா அதை போல சுப்ரவேஷயோகோ இல்லையா, இங்கு இருவர்களும் எப்படி இருக்கா, தூய்மையா மென்மையா அழகான ஆபரணங்கள்ல அப்படி ஒரு பியூட்டியோட, சுதக்ஷிணா திலீபயோகோ அலௌகிகி சோபா, அந்த சோபையோட இந்த சோபா அந்த பியூட்டியோட இந்த பியூட்டிய கவிஞர் என்ன பண்றனாக்கா உபமானமாக காண்பிச்சு கொடுக்கிறார். அப்படி இருந்தது அவளுடைய அந்த ரதத்துல உட்கார்ந்து போகக்கூடிய அந்த ஒரு காட்சி, அப்பேற்பட்ட காட்சிய மகாகவி காளிதாசன் சித்ரா நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து எப்படி காணப்படுமோ அத போல சுதக்ஷிணாவும் திலீபனும் இருக்கக்கூடிய சோபாம் அந்த பியூட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது சிறந்த ஒரு காட்சிய சம்பிரதி அஸ்மின் ஸ்லோகே மகாகவி காளிதாசா வர்ணயதி. காப்பியபிக்யாம் தயோராசீத் விரஜதோ சுத்தவேஷயோ ஹிம நிர்முக்தயோர் யோகே சித்ரா சந்திரமசோரிவ அப்படிங்கிறது 46வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோக நம்பர் 47. சம்பிரதி திலீபா பத்னியை வஸ்து ஜாதம் தர்ஷயதி இது வர்ணயதி. இப்படி இப்படியாக திலீபன் என்ன பண்றான், வசிஷ்டருடைய ஆசிரமத்தை நோக்கி போயின்னு இருக்கான். இப்போ எவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டான் அப்படிங்கறது அவனுக்கு தெரியல, ஏன்னா இவ்வளவு தூரம் வர வழியெல்லாம் ஒரு ஒரு விஷயங்கள் நடந்துட்டே வந்தது இல்லையா, தன்னுடைய மனைவிக்கு எல்லாத்தையும் அப்படியே காண்பிச்சுட்டே வரான், என்னென்ன விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரியுமோ தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சுதக்ஷிணாவுக்கு காண்பிச்சுட்டே வரான் இல்லையா, அப்படியாக அவனது பிரயாணம் அமைஞ்சிருந்தது அப்படிங்கிற விஷயத்த இந்த
ஸ்லோகத்தின் மூலமா வெளிப்படுத்துறார் இல்லையா. 47வது ஸ்லோகம், தத்தத் பூமி பதிஹி பத்னியை தர்ஷயன் பிரியதர்ஷனஹா அபி லங்கித மத்வானம் புபுதே ந புதோபமஹா. உபமஹான அங்கேயும் உபமானமா ஒப்பிடுறார். அவன் பார்க்கறதுக்கு புதன் போல காணப்பட்டான், புதன் இருக்கு இல்லையா, அந்த புதனை போல காணப்பட்டான். யாரு அப்படின்னாக்கா திலீபன். என்ன பண்ணானாக்கா அத்வானமபி ந புபுதே, அத்வானமபி ந புபுதேன்னு சொல்றார். அதாவது கடந்து வந்த பாதைய இவ்வளோ தூரம் கடந்துட்டுமா அப்படிங்கிறதையே அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ந புபுதே அறியவில்லை. அப்ப நம்ம கூட பேசிண்டே ரொம்ப தூரம் போயிடுவோம் இல்லையா, அப்புறம் திரும்பி பார்த்தாதான் தெரியும் ஆஹா நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டுமா. ஏன்னா அந்த பேச்சு சுவாரஸ்யத்திலையும் வழியில காண்பிக்கக்கூடிய அந்த சுத்தி சுத்தி பாக்குறோம் இல்லையா, அந்த காட்சிகள் மூலமா நம்ம என்ன பண்றோம், அந்த காட்சிகள்ல போய் உள்ள போயிடுவோம். அதனால இவ்வளவு தூரம் கடந்து வந்தோமா அப்படிங்கறத எப்படி மறந்துடுவோமோ, இவ்வளவு தூரம் வந்தமானது அறிஞ்சிக்காமே விட்டுருவோம். அத போல அந்த புதனுக்கு ஒப்பானவன் அப்படின்னு ஒப்பிடுறார் கவிஞர் இந்த ஸ்லோகத்தின் மூலமா. யார திலீபன் இருக்கான் இல்லையா, திலீபன் புதனுக்கு ஒப்பானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவன் என்ன பண்றான், பிரியதர்ஷனஹா, யாருக்கு பத்னியை, தன்னுடைய மனைவி சுதக்ஷினா இருக்கா இல்லையா, அவளுக்கு என்ன பண்றான், பூபதிகினா அந்த ராஜா, பூபதினா யாரு ராஜா, சாரி பூமிபதிகி, யாரு பூமிபதிகினா யாரு இந்த இடத்துல திலீபன். அவன் என்ன பண்றான், பத்னி தன்னுடைய மனைவி சுதக்ஷினாவிற்கு தர்ஷயன் பிரியதர்ஷனஹா, அதாவது பிரியதர்ஷனஹா அழகிய தோற்றமுடையவனுமான திலீபன் தன் மனைவிக்கு எல்லாத்தையும் காண்பிச்சுன்னு வரான். இது இது இப்படி இருக்கு, அது அது அப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பத்னியை மனைவிக்கு தத்தத்து, தத்தத்துனா அந்தந்த பொருளை இல்லையா, வழியில இருக்கக்கூடிய இல்லையா அங்க அந்தந்த பொருள் என்ன பண்றான், தர்ஷயன் காண்பித்து கொண்டு என்ன பண்றான், லங்கிதம், லங்கிதம்னா கடக்கிறது இல்லையா, அந்த வழியை கடக்கிறது. லங்கிதம் என்னன்னா, லங்கிதம்னாக்கா கடப்பது இல்லையா, எதை கடப்பது, வசிஷ்டரைய ஆசிரமத்துக்கு போகக்கூடிய இடையில இருக்கக்கூடிய மார்க்கம், அந்த மார்க்கத்தை கடந்து ஒவ்வொரு கிராமமா கடந்து கடந்து போயிட்டே இருக்கான். லங்கிதம்னா என்ன அர்த்தம், கடப்பதுன்னு அர்த்தம். அப்படி கடக்கப்பட்ட அவன் அத்வானமபி அந்த மார்க்கத்தையும் நபுகுதே, வந்த வழியே அவனுக்கு தெரியல, இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டுமா அப்படிங்கிற அந்த இது தெரியாமலே என்ன பண்றான், புதனுக்கு ஒப்பானவனாக இருக்கக்கூடிய அந்த பிரியதர்ஷனஹான யாரு, அழகிய தோற்றமுடையவனுமான திலீபன், அவன்தான் யாரு பூமிபதிகி, பூமிபதினா திலீபன், பத்னியை, பத்னியா தன்னுடைய மனைவிக்கு என்ன பண்றான், தத்தத்து, தத்ததுனா காண்பிப்பா இல்லையா, இது அது அப்படிங்கிற அந்தந்த வஸ்துக்கள் பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காண்பிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். தர்ஷயன் காண்பிச்சு கொண்டே லங்கிதம் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கான். அப்படி அத்வானமபி மார்க்கத்தையும் நபுகுதே அறியவில்லைன்னு சொல்றார். அதாவது அழகிய தோற்றமுடைய திலீபன் அவன் எப்படி இருக்கான், அறிவுல புதன் போல சிறந்தவனா இருக்கான். புதன் அப்படின்னா அறிவு இல்லையா, அந்த அதுக்கு ஒப்பிடுறார், புதன் போல அறிவுல சிறந்து விளங்கக்கூடியவன். வழியில பல பொருட்களை என்ன பண்றான், சுதக்ஷினாவுக்கு காட்டிக்கொண்டே தான் கடந்து வந்த வழி எவ்வளவு என்பதையும் உணரல, எவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம் அப்படிங்கறது கூட தெரியாம தன்னுடைய மனைவிக்கு அந்த பிரயாணத்தை அவனுக்கு என்ன என்ன முக்கியமான விஷயம் பாருங்கோ, சிரமம் இல்லாம வந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். இவ்வளோ பாதையா நம்ம கடந்துட்டோம் அப்படிங்கிறது கூட தெரியாம சிரமமே இல்லாம புதனுக்கு நிகரான அறிவை உடைய, அறிவுல எதை போன்றவன், புதனை போன்றவன் இல்லையா. புதன்னால நமக்கு என்ன ஞாபகம் வரணும், அறிவு தான், புத்தி சார்ந்த விஷயம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரியதர்ஷனகா அழகிய தோற்றமுடையவனான பூமிபதிகி, பூமிபதிகினா யார சொல்றார், திலீபன சொல்றார். அந்த ராஜா என்ன பண்றான், பத்னியை தன்னுடைய மனைவிக்கு தத்தத்து அந்தந்த பொருளை தர்ஷயன் அப்படியே காண்பிச்சுட்டே வரான். அப்படி காண்பிச்சுட்டே லங்கிதம் அந்த பாதையை கடந்துட்டே இருக்கான், மார்க்கத்தை கடக்கிறான். அப்படி இவ்வளோ தூரம் கடந்துட்டோம் அப்படிங்கறத கூட நபுகுதே அவன் அறிந்து கொள்ளவில்லை. அவன் எப்பேற்பட்டவன், புதோபமஹா, அறிவில் புதனுக்கு நிகரானவன் அப்பேற்பட்டவன்றத சம்பிரதி திலீபஹா பத்னியை வஸ்துஜாத்தம் தர்ஷயதி, வஸ்துஜாத்தம் அங்க இருக்கக்கூடிய பொருட்களை தர்ஷயதி காண்பிச்சுட்டே போறான். இவ்வளோ தூரம் கடந்துட்டுமான்ற அந்த களைப்பு கூட அவனுக்கு தெரியலையா இல்லையா, கொஞ்சம் கூட சோர்வே ஏற்படல.
அவ்வளவு தூரத்தை என்ன பண்ண பிரயாணத்தை அவனுக்கு சிரமம் இல்லாம கடந்துட்டான் அப்படிங்கறத இந்த இந்த ஸ்லோகம் மூலமா 47வது ஸ்லோகம் மூலமா மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். பதச்சேதகா தத்தது பூமிபதிகி பத்னியை தர்ஷயன் பிரியதர்ஷனா அபி லங்கிதம் அத்வானம் புபுதே ந புதோபமஹா. இது பதச்சேதம். அன்பையா பிரியதர்ஷனஹா புதோபமஹா, பிரியதர்ஷனா அழகிய தோற்றமுடையவன் அர்த்தம். யாரு? திலீபனை சொல்றார். பிரியதர்ஷனஹா யாரு? அழகிய தோற்றமுடையவனாக இருக்கக்கூடிய திலீபன். எதனுடன் ஒப்பிடுறார்? புதோபமஹா, அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய புதனை போல. புதோபமஹா பூமிபதிகி, பூமிபதினா யாரு? ராஜா திலீபன். பத்னியை, தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சுதக்ஷணாவிற்கு தத்தத்து தர்ஷயன் அந்தந்த தத்தத்துல அந்தந்த பொருளை தர்ஷயன் காண்பிச்சுட்டே லங்கிதம், லங்கிதம் கடக்கிறது. அப்பி அத்வானம் ந புபுதே, அத்வானா கடந்து வந்த மார்க்கம் இருக்கு இல்லையா, அத அவன் ந புபுதே அறிஞ்சிக்கவே இல்லை. இவ்வளவு தூரம் வந்துட்டோன்றத கூட அவனுக்கு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட சிரமமே இல்லாம இருந்தது அப்படிங்கறத வெளிப்படுத்துறார் இந்த ஸ்லோகம் மூலமாக. பிரதிபதார்த்தா பிரியதர்ஷனஹா மனோகார அவலோகனஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகிய தோற்றமுடையவன் அர்த்தம். மனோகரம் அப்படின்னா என்ன? அப்படியே அட்ராக்ட் பண்ணியிருக்காத அந்த அவனுடைய வசீகரமான தோற்றம் இல்லையா, அதுதான் பிரியதர்ஷனஹா. புதோபமஹா, புதோபன சொன்ன அறிவில் சிறந்து விளங்குவன் யாரு? பண்டிதஹா இல்லையா. புதஹான யாரு? பண்டிதர், அறிஞர்கள். பண்டித துல்லியா ஸ்காலர், புதஹான யாரு? ஸ்காலர்ஸ் இல்லையா. பண்டித துல்லியா, அந்த ஸ்காலருக்கு நிகரானவன், துல்லியனா ஈக்குவலானவன் யாரு? பூமிபதிகி. பூமிபதினா யாரு? திலீபஹா. பூபதிகி, இந்த பூமிக்கு பதியாக தலைவனாக விளங்கக்கூடிய திலீபஹா. பத்னியை, பத்னியா யாருக்கு? பாரியாயை. இன்னும் நல்லா புரியுனா சுதக்ஷிணாயை இல்லையா, சுதக்ஷிணாவிற்கு தத்தத்து அற்புதம் தர்ஷனீயம் வஸ்து. இதெல்லாம் பாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, அதெல்லாம் பாரு ரொம்ப அற்புதமா இருக்குன்ற விஷயங்களை என்ன பண்றான்? தர்ஷனீயம் வஸ்து, பொருட்களை காண்பிச்சுட்டே தர்ஷயன், தர்ஷயனா சந்தர்ஷயன் இல்லையா. யாரோ கைய வச்சுட்டு வெறுமையா இருக்க மாட்டேங்கிறா. யார் அது? பிளீஸ், ஏதோ கிறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க. யாரும் அவளா பார்த்து அதை எடுத்துருங்க பிளீஸ். என்ன பண்ணிட்டு இருக்கேன் இதுல? ஏன் கோடு எல்லாம் போட்டுட்டு இருக்கல? தர்ஷயன் சந்தர்ஷயன் லங்கிதம் அதிக்ராந்தம், அதாவது லங்கிதனா கடக்கிறது, அதிக்ராந்தனா கடந்து செல்றது. அப்பி அத்வானம், அத்வானம் என்ன சொன்ன? மார்க்கம். இவ்வளவு தூரம் நம்ம மார்க்கத்தை கடந்து வந்துட்டோமா அப்படிங்கறத நகி தெரிஞ்சுக்கல. புபுதே ஞாதவான், ந புபுதே ந ஞாதவான், தெரிந்து கொள்ளவில்லை. பாவார்த்தா பாருங்க, சுந்தர சரீரஹா பண்டித சமானஹா பிருத்திவிபதிஹி. இவ்வளவு பதங்களை ஒரு சொல்ல எடுத்துட்டு அதுக்கு எவ்வளவு விதமா பிரதிபதார்த்தத்துல ஒரு விதமான அர்த்தங்களை கொடுக்குறா, பாவார்த்தம் வரும்போது வேற விதமான பதங்களை பிரயோகம் பண்றா. இப்படியாக நமக்கு இந்த சினானிம்ஸ் சொல்லுவா, ஒரு ஒரே சொல்லு ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள் சொல்லுவா. அந்த மாதிரி இந்த காவியம் இந்த மாதிரி நம்ம வாசிக்கிறதுனால நமக்கு நிறைய சொற்கள் நமக்கு பிடிபடும். அதான் பாருங்க சுந்தர சரீரஹா, அங்க மேல பாருங்க பிரிய தர்ஷனஹான்னு பார்த்தோம், மனோகரா அலோகனஹான்னு பார்த்தோம், அதுக்கு நிகரான பதம் சுந்தர சரீரஹான்னு பார்க்கணும். பண்டித சமானஹா, அங்க என்ன பார்த்தோம்? புதோபமஹான்னு பார்த்தோம், அதுக்கு மேல பண்டித சமானஹா, மேல என்ன பார்த்தோம்? பண்டித துல்லியஹான்னு வேற பார்த்தோம். பண்டித சமானஹா பிருத்திவிபதிஹி பூமிபதிஹி பூபதிஹி பிருத்திவிபதிஹி எல்லாம் ஒரே பொருள் தான். ராஜா திலீபஹா மார்கே, அங்க என்ன பார்த்தோம்? மேல அத்வானே, இதுல அத்வானம்னு பார்த்தோம். அத்வான மார்கே பத்னியை சுதக்ஷிணாயை பாரியாயை அத்புதம் வஸ்து ஜாதம் தர்ஷயதி ஸ்ம, ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான பொருட்களை காண்பிச்சுட்டே போற. வஸ்தூனாம் அவலோகனே ரதஹா, இந்த வஸ்துகளை பார்த்துட்டே போறதுனால ரதஹா சஹா கியத் தூரம் வயம் சமாகதாக, எவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கறதையே இது ஏவ ஞாதவான், அவன் தெரிஞ்சுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லோகம் தான் இந்த 47வது ஸ்லோகம். சம்பிரதி திலீபஹா பத்னியை வஸ்து ஜாதம் தர்ஷயதி இதி வர்ணயதி.
தத்தத் பூமி பதிப்பத்னை தர்ஷயன் பிரியதர்ஷனா அபிலங்கித மத்வானம் புபுதேன புதோபமஹா. தத்தத் பூமி பதிப்பத்னை தர்ஷயன் பிரியதர்ஷனா அபிலங்கித மத்வானம் புபுதே ந புதோபமஹா அப்படிங்கிறது 47வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. இன்னும் அதை எடுக்கல பாருங்களேன், யாரோ கிறுக்கி வச்சிருக்கா, அதை எடுக்கணும்னு கூட தெரியல அவளுக்கு. நம்ம என்ன பண்றது? தினம் ரெண்டு ஸ்லோகம் தெரிஞ்சிடும். இப்ப நான் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்குறேன். யார் படிக்கணும், யார் கடைசியா படிச்சு முடிச்சா? அடையன் சுந்தரவல்லி, போன வாரம் விட்டு போயிடுச்சு என்னோட நேம். இல்ல இல்ல வரம்மா வரேன். சுசீலாக்கு அப்புறம் சுவாமி ஆடையன் நிறைய நாள் வரல, எனக்கு சான்ஸ் கொடுக்கறா. யார் கடைசியா யார் படிச்சா? போன கிளாஸ்ல யார் கடைசியா படிச்சா கேக்குறதா? கேக்குறது சுவாமி. யார் கடைசியா படிச்சா? எஸ்ல முடிஞ்சது சுவாமி. எஸ்ல முடிஞ்சிருக்கா? இல்ல கடைசியா படிச்சவா யாரும் வரலையாவா? அது தெரியல, போன வாரம் அடியேன் மிஸ் ஆயிடுச்சு சுவாமி. சுசீலாக்கு அப்புறம் சுந்தரவல்லி வரணும். படிங்க, அப்ப நீங்க தான் படிங்க சுவாமி. எனக்கு சான்ஸ் கொடுங்க சுவாமி. நான் படிக்கணுமா? அடியேன் சுந்தரவல்லி சுந்தரவல்லி மேடம் படுங்க, மத்தவெல்லாம் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். அடியேன் சம்பிரதி பிரவாசே சுதக்ஷிணா திலீபயோகோ சோபாம் வர்ணயதி காவ்ய விஜ்ஞா தயோராசீத் ரஜதோ சுத்த வேஷயோகோ ஹிம நிர்முக்த முக்தயோர் யோகே சித்ரா சந்திர சந்திரமசோரிவ பதச்சேதா கா அபி அபிமுக்தியா. யோகே சித்ரா சந்திர மசோஹோ இவ அன்வயஹ ஹிம நிர்முக்தயோஹோ சித்ரா சந்திரமசோஹோ யோகே இவ வ்ரஜதோஹோ சுத்த வேஷயோஹோ தயோஹோ கா அபி அபிக்யா ஆசீத் ப்ரதிபதார்த்தஹ ஹிம நிர்முக்தயோஹோ துஷாரேண த்யக்தயோஹோ சித்ரா சந்திரமசோஹோ சித்ரான நக்ஷத்ரஸ்ய சந்திரஸ்ய ச யோகே சங்கதௌ இவ ததா யதா ததா வ்ரஜதோ யதா ததா வ்ரஜதோஹோ கச்சதோஹோ சுத்த வேஷயோஹோ சுப வேஷயோஹோ இல்ல இல்ல சுப்ர வேஷயோஹோ சுப்ர வேஷயோஹோ தயோஹோ சுதக்ஷிணா திலீபயோஹோ கா அனிவர்ச்சனீயா காசித் அனிர்வதனீயா காசித் அனிர்வச்சனீயா காசித் அனிர்வச்சனீயா காசித் அபி ச அவசரமே இல்ல, எங்கேயும் போக போறதுக்கு இல்ல, பொறுமையா படிங்க, ஸ்லோவா படிங்க. அபிக்யா சோபா ஆசீத் அபூத் பாவார்த்தா ததா சிசிரஸ்ய இல்ல இல்ல ததா யதா
சிசிரஸ்ய அனந்தரம் சைத்ரஸ்ய பூர்ணிமாயாம் சித்ராபூர்ண சந்திரயோ சந்திரயோகோ யோகே சதி யோகே சதி யோகே சதி அலோ அலௌகீகி சோபா பவதி ததா சுப்ரவேஷயோகோ சுதக்ஷிணா திலீபயோகோ ஆலோகிகி அலோகிகி சோபா ஆசித். பொறுமையா படிங்க, அவசரமே வேண்டாம். அடியன் மாலத்தி படிக்கட்டுமா? இல்ல நீங்க படிக்கலையா? உங்க உங்க டேர்ம் வரும்போது நீங்க படிக்கலையா? இல்ல நான் வரல அந்த டைம்ல. அதுதான், அதனாலதான் இது வருது இல்லையா? அது வராயிருக்கும். ஒரு நிமிஷம் ஸ்லோகன் டிஸ்பிளே பண்ணிடு. ரெகுலரா வாங்க கிளாஸ்க்கு, ரெகுலரா வரணும். அப்பதான் எனக்கு அந்த ஆர்டர் விட்டு போகாம இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகுதுனாக்கா, இந்த மாதிரி சின்ன சின்ன கன்ஃபியூஷன் எல்லாம் ஏற்படுறது. ஆ படிங்க மாலதி மேடம், படிங்க. சாரி, ஓகே, சம் தேங்க்யூ. ஹலோ, நான் வந்து ஹேமா ஸ்ரீகாந்த் பேசுறேன். ஹலோ, வஸ்து ஜாதி. ஹேமா மேடம் மியூட் போடுங்க. வர்ணயதே, ஓகே, அபிலங்கித மத்வானம் புபுதே ந புதோபமஹ பதச்சேதஹ தத்தத் பூமிபதிஹி பத்னியை தர்ஷயன் பிரியதர்ஷனஹ அபி லங்கிதம் அத்வானம் புபுதே ந புதோபமஹ அன்வயஹ பிரியதர்ஷனஹ புதோபமஹ பிரியதர்ஷனஹ புதோபமஹ பூமிபதிஹி பத்யை தத்தத் தர்ஷயன் லங்கிதம் அபி அத்வானம் ந புபுதே பிரதிபதார்த்தஹ பிரியதர்ஷனஹ மனோஹராவலோகனஹ புதோபமஹ பண்டித துல்யஹ பூமிபதிஹி பூபதிஹி திலீபஹ பத்ரியை பார்யார்யை சுதக்ஷிணாயை தத்தத் அத்புதம் அத்புதம் தர்ஷனீயம் வஸ்து தர்ஷயன் சந்தர்ஷயன் லங்கிதம் அதீக க்ராந்தம் அபி ச அதிக அத்வான் அபி ச அத்வானம் மார்க்கம் ந நஹி புபுதே ஞாதவான் பாவார்த்தக சுந்தர சரீரக பண்டித சமானக பிருத்வீபதிஹி ராஜா திலீபஹ மார்க்கே பத்ன்யை அத்புதம் வஸ்து ஜாதம் தர்ஷயதே ஸ்ம வஸ்தூனா அவலோகனே ரதஹ சஹ கியத் தூரம் வயம் சமாகதாஹ இதி ஏவ ந ஞாதவான். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட், அற்புதம், உத்தம். நல்லா படிச்ச, நல்லா படிச்ச, பொறுமையா படிச்சா நம்மளால படிக்க முடியும் இல்லையா? நான் சொல்றது அதான், ஐயோ தொடர்ந்து கிளாஸ்க்கு வரணும், வகுப்பு அன்வைக்கணும். அதே மாதிரி ஓ இருங்கம்மா, யாரும் மியூட் எடுத்து, சம் ரீசன் உங்களுக்கு நான் மெசேஜ் போட்டிருக்கேன். ஆ பரவாயில்ல பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இல்ல நான் சொல்றது பொதுவா சொல்றேன், உங்களேன்னு சொல்லல, பொதுவா கிளாஸ்னா ரெகுலரா வரணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், அப்பதான் நமக்கு வந்து அந்த இதுல வந்து ஒரு ருச்சி ஏற்படும், நல்லா போக முடியும் இல்லையா? அதனால நடுவில் பிரேக் ஆறுது. வேற எப்பயே பாருங்க, நம்ம கிளாஸ்ல இவ்வளோ பேர் இருக்கா, ஆனா ரெகுலரா வருதுன்னு ஒரு 30-35 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கா. இப்போ என்ன பண்றான்னு தெரியல. அதுக்கு ஒரு மெசேஜ் போடணும், போடுறேன் இந்த கிளாஸ்ல போட்டாதான் நமக்கு அவளுக்கு என்னன்ற அவளுடைய சூழ்நிலை என்னன்றதையாவது தெரியப்படுத்தணும் இல்லையா? அட்டன் பண்றாளா பண்ணலையா, இல்லை யூடியூப்லயாவது ஃபாலோ பண்றாளா பண்ணலையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. பரவாயில்ல, எனிவே ஓகே, அவகாசம் எடுத்து எதுனா சம்சம் இருந்தா கேளுங்க, கிளியர் பண்றேன். இல்லைன்னா நம்ம வகுப்பை முடிச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு படிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுங்க. நானும் என்ன அர்த்தம் சார்? சிறந்த ஹலோ, சிறந்த சிறந்த பெஸ்ட் சொல்லுவோம் இல்லையா?
ஓ சிறந்தவ சிறந்த பெஸ்ட். அதே மாதிரி இந்த சந்திர மசோரி அப்படின்னா என்ன, அதாவது சந்திரனும் பௌர்ணமியும் சேர்ந்தா சித்ரா பௌர்ணமின்னு சொல்ல மாட்டோமா? அதுக்குதான் பேரு. சித்ரா பௌர்ணமினா சந்திர மசோகம் அர்த்தம். தேங்க்யூ சார். வேற யாருக்கும் சம்சயம் இருக்கா? தன்யவாதம் சுவாமி அடியன். இதுல அந்த ஸ்லோகத்தை எல்லாம் ஒரு தரம் தேவரை சேவிச்சு அமிச்சல்னா ரெக்கார்ட் அமிச்சல்னா போட்டு கேட்டு பண்ணிடலாம் சார். இது வரைக்கும் நம்ம 47 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். மொத்தம் வந்து 95 ஸ்லோகாஸ் இருக்கு இந்த இதுல, ரகுவம்சத்துல பிரதம சர்க்கத்துல 95 ஸ்லோகாஸ் நம்ம வந்து பார்த்து பண்ண போறோம் இந்த 6 மந்த்ல. அதனாலதான் ரெண்டு ரெண்டு ஸ்லோகம் பிரதி தினம் போயிட்டு இருக்கோம். கரெக்டா 6 மந்த்ல 95 ஸ்லோகாஸ் நம்ம முடிச்சிடலாம். அதனால நான் அதை பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், 45 ஸ்லோகத்தையும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப்லேயே போடுறேன். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு அது எல்லாரும் எப்பெல்லாம் உங்களுக்கு அவகாசம் இருக்கோ அப்பெல்லாம் நீங்க அதை கேளுங்கோ, ஃபாலோ பண்ணுங்க. ஸ்லோகம் மாத்திரம் சொல்லி நான் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட்ல நான் நம்ம குரூப்ல யூடியூப்ல அப்லோட் பண்றேன். தன்யாசி. தன்யவாதா. 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 धन्यवाद स्वामी. धन्यवाद स्वामी.